வணக்கமே நண்பனேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நாம் இப்பொழுது காணவிருப்பது ரிஷபராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி. 2020 டிசம்பர் மாதம் 27 தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அவர் ரிஷபராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்களை வாரி வழங்கப் போகின்றார், எவற்றில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி விரிவாக காண்போம். நவ கிரகங்களிலேயே நல்ல கிரகம் யார் அப்படின்னா அது சனி பகவான். கணக்கு போட்டு அனுபவிப்பீங்க. கோபுர உச்சியில கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அவர் உள்ளம் குளிரும் பட்சத்தில், நீங்கள் நன்மைகள் செய்யும் பட்சத்தில், அரசனா இருந்தா கூட சரி, அவங்கள புரட்டி போடுறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஏன்னா ஈஸ்வர பகவானிடம் சனீஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க. அவருக்கும் சிவபெருமானுக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்லவே தேவையில்ல. அதனால இவரை யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. இவருக்கு எது தர்மம் நியாயம் தெரியுமோ அதை கட்டாயம் அவர் செய்வாரு. போன காலம், இந்த காலம், போன ஜென்மம், இந்த ஜென்மம், எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, நீங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை கரெக்டா கணக்கு போட்டு அதற்கான ஒரு மார்க்கை கொடுத்து அதை உங்களை அனுபவிக்க வைப்பாரு. அதனால நன்மைகளை செய்யுங்க, நல்ல பலனையே நீங்க அடைவீங்க. உங்கள் ராசிக்கு 8 இடத்திலிருந்து 9 இடத்திற்கு வராரு. உங்க ராசிக்கு அவர் பாத்தீங்கன்னா ஒரு சுவர்ண மூர்த்தியா செயல்படுறாருங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னாக்கா அஷ்டமத்து சனியா இருந்து நிறைய சிக்கல்கள் அனுபவிச்சிருப்பீங்க. எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு மனப்புழுக்கத்தால சில நேரம் இல்ல பல நேரம் அழுது கூட இருப்பீங்க. பொதுவாக இவர்கள் வெளியில கம்பீரமாக இருப்பதால் கவலைகளையும் அழுகைகளையும் வெளியே காட்ட மாட்டாங்க. யாராவது அப்படி பாத்துட்டாங்க அப்படின்னு அழுகுறத, நான் அழுகலையே, கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருப்பீங்க. அந்த காலம் எல்லாமே மாறப்போதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தளத்துக்கு 2 அடினா உங்களுக்கு 8 அடிங்க. எந்த பக்கம் போனாலும் சரிங்க, அடிச்சு துவச்சு துவம்சம் பண்ணி உங்களை ஓட விட்டுருப்பாங்க. 360 உங்களை சும்மா போட்டு தாக்கி இருப்பாங்க. நீங்களும் நினைக்கல, இப்பதானே ஜனவரி மாசம் சனி பெயர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிய பஞ்சாங்க படி டிசம்பர் மாசம் 27 2020 வருஷம் தாங்க சனி பெயர்ச்சி நடக்குது. அதுக்கு பிறகுதாங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. நாம ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம். சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா அதுதாங்க உண்மை. ஏன் இப்படி திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். பொதுவாக சாமர்த்தியசாலியாகவும் நேர்மையாகவும் கடினமாக உழைத்து முன்னேறுபவர்களாகவும் நம்ம கிட்ட 10 இருக்குன்னு வச்சுங்களேன், வேற யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா கூட ஓடி ஓடி அடிச்சு பிடிச்சாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒருத்தங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்தை கூட பாத்தீங்கன்னாக்கா, ஏன் முடியாது, என்னால ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அதை பக்காவா ரெடி பண்ணி பேர் புகழ் அடைவாங்க. ஒரு சில கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னு நினைச்சத கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க கையில எடுத்து அதை வாதாடி ஜெயிப்பாங்க. அதனாலே இவங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா வக்கீல் துறையில சிறப்பா இருப்பாங்க, சயின்டிஸ்டா இருப்பாங்க, மருத்துவம், மின்சாரத்துறை, பெட்ரோல், ரசாயனம் போன்ற வேலையில செய்யறதால இவங்களுக்கு நல்ல ஏற்றம் தரும். இது தொடர்பான பொருட்களை நீங்க வாங்கி விற்கும் பொழுது பாத்தீங்கன்னா மிக சிறந்த லாபத்தை ஈட்டலாங்க. போன 10 வேலை, வீடு, வாகனம், பொன் பொருள், இல்லற வாழ்க்கை, ஆக்சிடென்ட், உடல்நலம், மனநலம், பொருளாதார நலம், கண் பார்வை கோளாறு என எல்லாத்தையும் இழந்து கடன் கழுத்தை நெரிக்க இப்ப இழக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு, என் உயிரை தவிர அப்படின்னு வருத்தப்பட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டயே நேரா வந்து கேட்டிருக்கீங்க, போன் பண்ணி கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் அழுதுருக்காங்க. எல்லா விதத்திலையும் தாமதங்க தடைங்க. 1000 வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுற ஏழைங்கள்ல இருந்து கோடி கணக்குல பணத்தை போட்டு படம் எடுக்கிற திரைப்பட ப்ரொடியூசர்கள் வரைக்கும் பணத்தை இழந்து நிம்மதியை இழந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தாங்க இருக்காங்க. சரி, வாழ்க்கையை ஓட்டணுமே, எப்படியாவது இழந்ததை பிடிச்சலான்னு சொல்லிட்டு வீடு, மனம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வித்து புதுசா தொழில் தொடங்குறாங்களா, அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நஷ்டம் தான், தாமதம், அடித்தடி, வம்பு, வழக்கு, போலீஸ், கோர்ட்டு, கேஸ் இப்பா போதும்டா சாமி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விடுவுகளை வந்துருச்சுங்க. அதுலயும் குறிப்பா 18 35 வயசு வரைக்கும் இருந்த இளைஞர்கள் அவங்க வாழ்க்கையில முக்கியமான வசந்த காலத்தையே இளமை பருவத்தையே தவற விட்டுட்டாங்க. அவங்க அனுபவிக்க அந்த சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய பெரிய துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் சனி பகவான கேவலமா திட்டிருப்பீங்க. ஆனா அவர் அப்படி இல்லங்க, அவர் ஒரு வாத்தியார், மிக சிறந்த டீச்சர். இந்த ஜென்மம், போன ஜென்மம், இந்த மாதிரி நீங்க செஞ்சு வந்த பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு அதுக்கு ஒரு மார்க்க கொடுத்து அதை தாங்க அவங்கள போன 8 அனுபவிக்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும், எல்லா ராசியினருக்கும் இந்த மாதிரி ஒரு 8 வருங்க, எல்லாமே மாறப்போதுங்க. ஜென்ம ஜென்ம பாவங்கள் அனைத்தையும் துடைச்சி எடுத்துட்டு வரங்க. இப்ப நீங்க ஃப்ரெஷ் பீஸ். இனிமே நீங்க
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லதாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் காரணம் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மானா என்னங்க, நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கான பிரதிபலன் தாங்க கர்மா. அது உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடுங்க. அதில் எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்துக்கிறீங்களோ, ஒரு தராசில் ஒரு பக்கம் பாவத்தையும் ஒரு பக்கம் புண்ணியத்தையும் வச்சிங்க அப்படின்னாக்கா, புண்ணியம் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும் பொழுது பாவ கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அடி வந்துட்டு போயிருங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம செய்கிற பிஸ்னஸில் ஒரு சில பாவங்கள் செய்ய நேரிடும். அதுக்காக நீங்கள் நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. அது எதிர்காலத்தில் அடுத்த முறை சனி பெயர்ச்சி நடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவர் வந்தால் கூட சரி ஓகேப்பா, இவர் நல்ல நண்பர், இவர் நிறைய நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு, இவங்களுக்கு ஏதோ கொஞ்சமாக அப்படி பார்த்து கவனிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுற மீனில் நழுவுற மீன் போல நீங்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுப்பீங்க. அதனால் தானம் தர்மம் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற தர்மம் தான் உங்களை தலையை காக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போன காலத்தில் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதனுடைய பலனை பேரை இன்னொருத்தன் தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். நல்ல மார்க், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் மொக்கையாக படிக்கிறவன் வேலை செய்கிறவன் கூட பார்த்தீங்கன்னாக்கா தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஆனால் உங்களுக்கு மூணு பட்ட நாமம் தான். நான் நல்லா தானே படித்தேன், கஷ்டப்பட்டு தானே உழைச்சேன், இந்த கம்பெனியில் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு நான் தானே முக்கிய காரணம், எனக்கு ஏன் ஒன்றுமே கிடைக்கல, அவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கவலைப்படாத கண்ணா, எல்லாமே மாறிடுச்சு, நீ உழைத்த உழைப்பிற்கு உனக்கு ஊதியம் வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கு ஒன்றுமே கிடைக்காம இருந்திருக்கலாம், என்ன பண்ணாலும் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்திருப்பீங்க. இனிமே கம்முன் இருக்காதீங்க. இனிமே 2021 இருந்து நீங்கள் செய்கிற எல்லா வேலைக்கும் பலன் உங்கள் கையில் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தன்னுடைய இளமையை தொலைச்சிட்டு மற்றவர்கள் அனுபவிச்ச சராசரி சந்தோஷத்தை கூட அனுபவிக்காத உங்களுக்கு சனி பகவான் கட்டாயம் நல்லது செய்வாருங்க. சனி பகவானை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கங்க, அவர்கிட்ட நல்ல முறையில் பேசுங்க. நீங்கள் கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை, சனிக்கிழமையில் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே, யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட பட்டியே கிளப்பி இருப்பேனே அப்படின்னு நிறைய நேரம் யோசிச்சிருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட புலம்பி இருப்பீங்க. ஒருத்தர் என்னங்க ஒருத்தர், ஒன்றுக்கு 4 பேர் வந்தாச்சுங்க. பரமபதத்தில் பாம்புல இறங்கின மாதிரி இருந்த உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஏணியில சொயின்னு உங்க வாழ்க்கையின் உச்சத்திற்கு போற அளவுக்கு முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ராகு, கேது, குரு பகவான், சனி பகவான், இவங்க எல்லாரையுமே நீங்க ஃப்ரெண்டா ஆக்கிக்கோங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாங்க. சரி, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா போன காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த 2.5 வருஷம் அவர் உங்களுக்கு என்னென்ன செய்ய போறாருன்றத பார்த்துடலாங்க. இந்த சனி பயிற்சியில அவர் உங்களுக்கு தங்கம் போல ஜொலிக்க வைக்க போறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராருங்க. இது வரைக்கும் தொழில உங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை போக்குறதுக்காகவே அவர் வராரு. உறவினர்களிடம் தேவையற்ற மனக்கசப்பு இருந்திருக்கும், வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும், அது எல்லாமே சுமூகமா முடிஞ்சு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் காலகட்டம் இது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த காலகட்டத்தில் முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. தொழில பாத்தீங்கன்னா படிப்படியா முன்னேற்றம் இருக்குங்க. ஊரு விட்டு ஊரு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பயணம் செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், கடல் கடந்த வாணிபம் கட்டாயம் உங்களுக்கு நன்மையே தரும். வெளிநாட்டுல அச்சடிச்ச பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கட்டாயம் வந்தே தீரும். அதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பண்றவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தால ஃபாரின் போய் தான் நான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு இல்லாம ஃபாரின் கரன்சிய உங்க அக்கவுண்ட்க்கு நீங்க இங்க இருந்தே வேலை செஞ்சு கட்டாயமா பெறலாங்க. அதற்கான யோகம் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் நீங்க நிலராசி சம்பந்தப்பட்டவங்க, அது என்னப்பா நிலராசி அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? நம்ம சேனலை கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ள நிலராசி மற்றும் அதை பூஜை செய்யும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு சின்ன விநாயகர் சிலை, அதை வச்சு 10 பைசா செலவு இல்லாம இயற்கை கிட்ட இருந்து எப்படிலாம் நீங்க நன்மைகளை வாரி குவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல எல்லாமே இருக்கு. அதை பாருங்க, பலனடைங்க. திரும்பவும் சொல்றேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, நம்மளது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், கடவுள், ஜோதிடம், இது மூன்றையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு எப்படிலாம் மக்கள் இந்த பஞ்ச பூதத்துக்கிட்ட இருந்து நேர்மறையான ஆற்றல்கள், பாசிட்டிவ் எனர்ஜிய சும்மா உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி தக தகன்னு எப்படி தெரிக்க விடுறது அப்படின்னு நிறைய நாங்க ரிசர்ச் பண்றோம். அதற்கான வீடியோக்களை நாங்க அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம விஷயத்துக்கு போவோம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. இது மிகவும் சாதகமான சூழ்நிலை. பிசினஸ் பார்ட்னர் கிட்ட, லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சனி பகவானுடைய சாதகமான பார்வையால் உங்களுடைய
உங்களுடைய எதிரிகள் விலகுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எதிரிகளை பார்த்து பயப்பட வேண்டாங்க, அஞ்ச வேண்டாங்க. அத சனி பகவானே பார்த்துப்பாரு. எதிரிகளை எப்படி அடிச்சு துவச்சி தம்சம் பண்ணி பட்டே கிளப்பி அவங்கள ஓட உடனே சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அவர் உங்களை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பார்த்துப்பாரு. ஒன்னு எதிரிகளை நீங்க நண்பர்களாக்கிப்பீங்க, இல்லைனா எதிரிகள் இடம் தெரியாம தளத்திரிக்க ஓடிடுவாங்க. இது வரைக்கும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும், ஹெல்த் இஷ்யூவால கஷ்டப்பட்டவங்களுக்கு கட்டாயமா உடல் நலன்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. பழையபடி ஆரோக்கியமா இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் பிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யுங்க. வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஹெல்தியான ஃபுட்டை, ஆரோக்கியமான உணவுகளை, எண்ணெயில் பொறிக்கப்படாத உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. வாய் விட்டு சிரிங்க, மனசார பேசுங்க, வயிறார சாப்பிடுங்க, காலார நடங்க. வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. தாய் வழி தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதம் மறைந்து உறவு வலிமை அடையுங்க. தந்தை வழியில இருந்து வந்த சொத்துக்கள் மற்றும் அதனால இருந்து வந்த வில்லங்கம், வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். அந்த சொத்துக்கள், அந்த பத்திரங்கள் உங்க கையில பத்திரமா வந்து சேருங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்க, ஆடை ஆபரண சேர்க்க, பொன் பொருள் சேர்க்க, வீடு நிலம் மனை சேர்க்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்க வாங்கி குவிப்பீங்க. அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாசம் இல்ல அப்படின்னா கூட ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. அதுவும் இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு வேற லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும். நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு, சரிங்களா? சச்சின் டெண்டுல்கரா இருந்தா கூட சரி, அச்சாதான் சிக்ஸர், ஆனாதான் செஞ்சுரி, அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடை ஏற்பட்டா கூட கடைசியில வெற்றி உங்களுக்குங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்கள் வெற்றியை மட்டும் நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா கட்டாயமா வெற்றி உங்கள் கையில் வந்தே தீரும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காதவங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கெட்டவங்க, உங்ககிட்ட தேவையில்லாத ஆர்கியூ பண்றவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. தேவையில்லாத ஆர்கியூ பண்ணி உங்களுடைய எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா சிவபெருமான் உங்களை படைக்கும் பொழுது அவரை மாதிரியே தாங்க படைச்சாரு. உங்ககிட்ட எல்லா சக்தியுமே இருக்கு. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் உங்க கையில இருக்கு. அதனால தைரியமா இருங்க. நீங்க செய்யற வேலையில பாத்தீங்கன்னா நேர்மையா இருங்க, பேசுற பேச்சுல நிதானமா இருங்க. யாரா இருந்தாலும் சரி, தாய் தந்தையாரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க சுறுசுறுப்பா துருத்துருன்னு இருப்பீங்க, ரத்தம் உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும், வாயில இருந்து வர வார்த்தை ரொம்ப ஸ்பீடா கொட்டிடும். அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க, நன்மைகளை வாரி குவிங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் நல கஷ்டம் எல்லாமே காலிங்க, எல்லாமே போயிடுச்சு. இனிமே உங்களுக்கு நன்மைகள் தான். படிச்சு முடிச்சவங்களுக்கு நல்ல வேலை, ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்றீங்களா, கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்களா, அதுக்கு உகந்த காலகட்டம் இதுங்க. கவர்மெண்ட்ல TNPSC எக்ஸாம்ஸ் நிறைய வரப்போகுது. ரயில்வே எக்ஸாம்ஸா இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கோச்சிங் கிளாஸ் தேவையா போய் ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்ட உடனே நீங்க ஒரு புக்கை வாங்கிக்கோங்க. நாளை என்ற ஒரு நாள் கட்டாயமா கிடையாதுங்க. புக் வாங்குங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் இருக்கணும். அச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாபை வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ட்ரீட் வைங்க, எனக்கும் கால் பண்ணி சொல்லுங்க. ஏற்கனவே ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன், என்கிரிமெண்ட் கட்டாயமா கிடைக்குங்க. வர ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல இல்லைன்னா கூட இந்த வருட கடைசியான அக்டோபர், நவம்பர், டிசம்பர் உங்களுக்கு யோகமான காலகட்டம், ரொம்ப லக்கியான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கட்டாயமா உங்களுக்கு ப்ரமோஷன், என்கிரிமெண்ட் இருக்கு. ஓகே, படிச்சு முடிச்சாச்சு, வேலை கிடைச்சாச்சு, வேலையில நல்லா செட்டில் ஆயாச்சு, அப்புறம் என்ன, கல்யாணம். நீண்ட நாட்களாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும், கல்யாணம் கிட்ட வந்து தடைப்பட்ட கல்யாணமா இருக்கட்டும், எல்லாருக்குமே கல்யாணம் பண்றதுக்கு நல்ல காலகட்டம் இதுங்க. கட்டாயமா இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடந்தே தீரும். கல்யாணம் பண்ணி ஒரு சிலர் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாருமே திரும்பி சேர்றதுக்கான காலகட்டம் இதுங்க. ஓ, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன், எங்க ஹஸ்பண்ட் ஒரு நல்லவர் தான்ப்பா, சரி என் ஒய்ஃப் இருக்காளே ரொம்ப நல்லவ, தேவையில்லாம நான் திட்டேன், அதனால தான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீங்க சேர்றதுக்கான காலகட்டம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தா கூட அதை நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க. டிவோர்ஸ் ஆனவங்க கூட திரும்பி சேர்றதுக்கான காலகட்டங்க இது. ஏன்னா அவங்களுடைய அந்த புத்தி மாறும். அதனால எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே ரீகன்சிடர் பண்ணுங்க, நீங்க எடுத்த முடிவை மாத்த ட்ரை பண்ணுங்க. கல்யாணம் ஆனவங்க, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம இருந்தவங்க, கட்டாயமா இந்த காலகட்டத்தில் குழந்தை இருக்கு. குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாட்டை போட்டுடுங்க. நேரா வந்து உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற மகப்பெயர் மருத்துவரை பார்த்துடுங்க. அவங்களுடைய அட்வைஸ் மூலியமாவே கட்டாயமா உங்களுக்கு குழந்தை இருக்கு. ஒரு விஷயம் யோசிங்க, நிறைய பேர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க. கல்யாணம் பண்ணமா ஒரு வருஷத்துலயே குழந்தை இல்லையா, உடனே போயிட்டு டாக்டரை பாருங்க, டெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ வந்து குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும், நிறைய பேர் நைட் ஷிப்ட் பண்றீங்க, உங்களை சுத்தி இருக்கிற பொல்யூஷனா இருக்கட்டும், டெலிபோன் டவர், செல்போன் டவரா இருக்கட்டும், மன அழுத்தம்
விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே குழந்தை பாக்கியத்தை தடுக்குதுங்க. அதனால நிறைய காரணங்கள் இருக்கு. டாக்டர் போய் பாருங்க, அவங்க கொடுக்குற அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் மெடிசன்ஸ் மூலியமாவே கட்டாயமா உங்களுக்கு குழந்தை பேர் இருக்கு, சரிங்களா? அதனால டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கட்டாயமா உங்களுக்கு குழந்தை இருக்கு. ஏற்கனவே குழந்தைக்காக டாக்டர் கிட்ட போயிட்டு குழந்தை நிக்கல அப்படின்றவங்க இந்த காலகட்டத்தில் திரும்பவும் அந்த ரீஸ்டார்ட் பண்ணுங்க, மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு குழந்தை பேருக்கான காலகட்டம், கட்டாயமா இருக்கு. அறிவியல் நிறைய வளர்ந்துடுச்சு, நிறைய முறைகள் இருக்கு. டாக்டர் போய் பாருங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். கலைத்துறையில இருக்கிறவங்க, டிசைனரா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சினிமா நாடகம் சொல்லி நடிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இது ரிலேட்டடா வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது உகந்த காலகட்டங்க. வாய்ப்புகள் நிறைய வரும். மகாலட்சுமி உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டென்று தட்டுவார். செல்வம் உங்கள் வீட்டு கூரையை பீத்து கொண்டு கொட்டோ கொட்டென்று கொட்டும். அதனால கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியோட பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எல்லாத்தையும் பக்கவா பிளான் பண்ணி யூஸ் பண்ணுங்க. விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மகசூல் பெறுவாங்க, விளைச்சல் அதிகரிக்கும். ஒருங்கிணைந்த பண்ணைகள் மூலமா நிறைய லாபத்தை அவங்க பெறுவாங்க. புதுசு புதுசா அவங்க விவசாயத்தில் நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆடு மாடு கோழி காடை மீன் கூடிய விவசாயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யறதன் மூலமா நிறைய வருவாயை ஈட்டலாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு நாலேஜ் இல்லாதவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வேளாண் அதிகாரிகளை போய் பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. கவர்மெண்ட்ல நிறைய மானியத்தை கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்க, பலனடைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உற்பத்தி செய்யும் பொருளை நேரடியாக விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னாக்க, ஒரு கிலோ தக்காளி விவசாயிகள் விற்கும் பொழுது 1 ரூபாய், ஆனால் அதை வாங்கி மக்கள் கிட்ட விற்கும் போது 25 ரூபாய், நடுவில் அந்த 24 ரூபாய் எங்கங்க போகுது? அதனால நீங்க விவசாயம் செய்யற பொருளை எப்படி நேரடியாக மக்கள்கிட்டே கொண்டு வந்து விற்கிறதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிங்க. விவசாயிகளுடைய மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும், அதுக்கு என்ன அவங்க செய்யணும், எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லயே தேடுங்க, யூடியூப்லயே தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுங்க. நீங்களே விவசாயிகளா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நீங்க நேரடியா மக்கள்கிட்டயே விற்கும் பொழுது நீங்களும் நல்ல லாபத்தை பெறலாம், மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விலையில பொருட்களை வாங்கி செல்ல முடியும். அப்புறம் அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஏற்றமிகும் காலகட்டங்க இது. நீங்க பேசுற பேச்சுல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்கள் இது நாள் வரை காத்திருந்த பட்டமா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு தேடி தேடி போய் நன்மைகளை செய்யறீங்களோ, அன்னதானம் செய்யறீங்களோ, வஸ்திரதானம் செய்யறீங்களோ, அந்த அளவுக்கு மக்கள் தேடி தேடி வந்து உங்களுடைய சின்னத்துல அவர்களுடைய வாக்குகளை பதிப்பாங்க. கொடுக்கிற நோக்கத்துல கேட்கும் பொழுதுதாங்க எல்லா விஷயமே கடவுள் கொடுக்க செய்வாரு. அதனால கொடுங்க. முக்கியமா படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கிறதுக்காக நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கூட உடனே கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்த மேல் படிப்பு ஹையர் ஸ்டடிஸ் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுக்காக ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா போன 1 வருஷம் 3 வருஷமாவே நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, ஒரு மந்தமா தான் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறி இப்போ சும்மா சுறுசுறுப்பா துரு துருன்னு சொல்லிட்டு நீங்களா இருக்கட்டும் உங்களுடைய பிரெயினா இருக்கட்டும் எல்லாமே துரு துருன்னு இருக்க போது. அதனால நீங்க வேற லெவல சாதிப்பீங்க. சரி, எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, வீட்டை விட்டு வண்டி எடுத்தீங்கன்னா ஹெல்மெட் போட மறக்காதீங்க, சீட் பெல்ட்டை போட மறக்காதீங்க. காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டருக்கு மேல ஆக்சிலேட்டரை முறுக்காதீங்க, ஆக்சிலேட்டரை மிதிக்காதீங்க. கடன் வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜாமீன் கடிதத்தை போறதை அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கங்க, எப்படி இந்த கடன் நீங்க அடைக்க போறீங்க, எப்படி எல்லாம் பணம் வரப்போது, எவ்வளவு லோனை வாங்க போற, எத்தனை நாளைக்குள்ள இந்த லோனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனா மட்டும் நீங்க சைன் அப் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஏன்னா மத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்க பொறுப்பு இருக்காதீங்க. பரிகாரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, மகாவிஷ்ணுவை வழிபடுங்க, நல்லது. எல்லா சனிக்கிழமைகளையும் சனி பகவானை போய் பார்த்துட்டு வாங்க, நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க, அது உங்களுக்கு நன்மை பயக்கும். வாரம் ஒரு முறையாவது விநாயகர் கோயிலுக்கு சென்று 9 முறையிலிருந்து 11 முறை தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் கோயில் கொடிமரம் இருக்கா, அந்த கொடிமரது கீழே நீங்க சாஷ்டாங்கமா விழுந்துட்டு விநாயகர்கிட்ட கேட்டுக்கங்க. விநாயகர் கட்டாயமா உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார். நான் ஏற்கனவே நிலராசி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்க, பலனடைங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோயில் வழிபாடு வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். உடல் ஊனமுற்றோர், வயதான ஆதரவற்றோர், ஆதரவற்ற குழந்தைகள் இவங்களுக்கு நீங்க நன்மைகள் செய்வதன் மூலமா, அன்னதானம் துணிமணி தானம் செய்வதன் மூலமா நிறைய லாபங்களை நீங்க பெறலாம். இதை தான் வந்து சனி பகவான எதிர்பார்க்கிறார். அவருடைய உள்ளம் குளிரும் பட்சத்தில் கட்டாயமா நீங்க எதிர்காலத்தில் கோட்டீஸ்வரன் ஆயிடுவீங்க. அப்புறம் என்னங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கு, சந்தோஷமா இருங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் ஜோதி நிலையம் அல்ல, இது வந்து ரிசர்ச் சென்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் நாங்கள் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.